ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோபயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆன்டிசெப்டிக்ஸில் வரக்கூடிய குர்குமா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குர்குமா அப்படின்னா சாதாரண மஞ்சள் தான். ஸோ இந்த மஞ்சள் பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏஜென்ட்ஸ் ஆர் யூஸ் டு கண்ட்ரோல் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்ம உடம்பில் அந்த நுண்ணுயிரோட அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்டிசெப்டிக்ஸ். இதை நம்ம சேஃபாக நம்ம உடம்பில் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. நமக்கு இயற்கையிலேயே நிறைய ஆன்டிசெப்டிக்ஸ் கிடைக்குது. குறிப்பாக ட்ரீ ட்ரீ ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழையிலேருந்து நமக்கு அதுவுமே ஆன்டிசெப்டிக்காக தான் இருக்குது. பூண்டு, தேன், நீம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், மஞ்சள், இது எல்லாமே நமக்கு ஆன்டிசெப்டிக்காக தான் இருக்குது. இயற்கையே நமக்கு வரப்பிரசாதமாக தந்திருக்குது. குர்குமா பற்றி, அதாவது இந்த மஞ்சள் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மஞ்சள் செடி இப்படி தான் இருக்கும். இது மஞ்சள். இந்த மஞ்சளோட நேம் பார்த்திங்கன்னா குர்குமா டொமஸ்டிக்கா அல்லைனா குர்குமா லாங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரைசோம் தான், அதை தான் நம்ம பவுடர் பண்ணி டர்மரிக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம். இது சிங்கிபெரேசி அந்த ஃபேமிலியை சார்ந்தது தான். ஏற்கனவே இதே ஃபேமிலியில் உள்ள ஒரு இது நம்ம பார்த்தோம், ஜிஞ்சர் பற்றி பார்த்தோம் இல்லையா இதுக்கு முந்தின வீடியோவில். ஸோ அதே ஃபேமிலியை சார்ந்தது தான் இந்த குர்குமாவும். ஜியாகிராஃபிக்கல் சோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பிளான்ட் நம்ம சதர்ன் ஏஷியா, அதே நேரம் டெம்பரேட் ரீஜியன்ஸ். டெம்பரேட் ரீஜியன்ஸ்னால் அங்கே மாட்ரேட் கிளைமேட் இருக்கும் இல்லையா, ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மிதமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய நாடுகளில் மஞ்சள் நல்லாவே வளரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாலேயும் நிறைய விளைய வைக்கிறாங்க, சைனா, ஈஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், மலேயா, இந்த நாடுகளில் எல்லாமே இந்த மஞ்சள் லார்ஜ் ஸ்கேலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மஞ்சளோட கலெக்ஷனும் ப்ரிப்பரேஷன் சொல்லி பார்த்தோன்னா, இந்த டர்மரிக் பெரனியல் ஹெர்ப். இது திருப்பி 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 பலன் கொடுக்குது இல்லையா, ஆனுவல் கிடையாது. இதோட ரைசோமை தான் நம்ம எடுப்போம். அதாவது மஞ்சள் எப்படி அறுவடை செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. மஞ்சளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லீஃப் எல்லாமே அந்த ஏரியல் பார்ட்ஸ் எல்லாமே காஞ்சி போனதுக்கப்புறம் அதை தோண்டி அந்த மஞ்சள் கிழங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அந்த ரைசோம்ஸை பாயில் பண்ணுவாங்க. பாயில் தண்ணியிலையோ அல்லது அதோட ஜூஸ்லேயோ பாயில் பண்ணி 12 to 24 hours பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ரைசோமோட வயபிலிட்டி போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த கிழங்கை எடுத்து நம்ம திருப்பி நட முடியாது. அந்த ஸ்டார்ச், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டார்ச் ஜெலாட்டின் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர், அந்த மஞ்சள் கலர் எல்லா செல்லுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் இட்ஸ் செக்ரெட்டரி செல்ஸ், அந்த செக்ரெட்டரி செல்ஸ்லேருந்து வெளியே எல்லா செல்லுக்கும் அது பரவி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அதை சன்னில் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா அவனில் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தனித்தனியாக பல்பாகவும் ஃபிங்கர்ஸ் மாதிரியும் தனித்தனியாக பிரிப்பாங்க, அதோட சைஸுக்கு தகுந்தாப்பில். இப்போ நம்ம நார்மலாக மஞ்சளை நம்ம பார்க்கும்போது அதோட ரைசோம்ஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரைசோம்ஸ்னால ஆனதுன்னு நமக்கு தெரியும். அந்த ப்ரைமரி ரைசோம் அப்படிங்கிறது ஷார்ட்டாக இருக்கும், ஓவேட்டாக இருக்கும், அல்லைனா பியர் ஷேப்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக. இது ஓவேட் ஷேப் அல்லைனா பியர் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த ரைசோம்ஸை நம்ம பல்ப்ஸ் அல்லைனா ரவுண்டு டர்மரிக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உருண்டையாக இருக்கக்கூடியதை பல்ப் டர்மரிக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரவுண்டு டர்மரிக்குன்னு சொல்லுவோம். செகண்டரி ரைசோம்ஸ் பார்த்திங்கன்னா 4 to 7 centimeters நீளம் வளரக்கூடியது. அதோட விட்த்துன்னு பார்த்தோன்னா 1 to 1.5 centimeters வரைக்கும் விட்த் இருக்கும், வீதி இருக்கும், ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும், இல்லைனா அல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் பீசஸாக இருக்கும். அதுக்கு எண்டு ஒரு மாதிரி பிளண்ட் எண்டாக இருக்கும், மழுங்கி போன மாதிரி இருக்கும் ரெண்டு எண்டுமே. இதை நம்ம ஃபிங்கர்ஸ் அல்லைனா லாங் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா விரல்கள் மாதிரி இருக்கிறதுனால இதை ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இதை நீளமான டர்மரிக்குன்னு சொல்லுவோம். இதோட சர்ஃபேஸ், இந்த மஞ்சள் கிழங்கோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா லாங்கிடியூடினலி ரிங்கிள்டு.
இந்த ஒரு மாதிரி ரிங்கிள்டு சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ரிங் இருக்கும். இந்த பார்த்தீங்களா வளையம் வளையம் மாதிரி இருக்கு இல்லையா, லீஃப் ஸ்கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தழும்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் மே பியர் ஷார்ட் பிரான்ச்சஸ், இந்த இது வந்து சின்ன பிரான்ச்சஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி சர்க்குலர் ஸ்கார் மாதிரியும், இந்த மாதிரி சர்க்குலராக ஸ்கார் மாதிரியும் கொடுக்கலாம் அந்த ப்ரோக்கன் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ ஒரு தழும்பு மாதிரியும் அங்கங்கே இருக்கும். இதுதான் நார்மலாக அதோட சர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து முறிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட்டாக இருக்கும், டஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி கடினமாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம உடைச்ச அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யூனிஃபார்மாக டல் ப்ரௌனிஷ் எல்லோ கலரில் இருக்கும், ஒரு மாதிரி பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும், டல்லாக இருக்கும், ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும். அதோட அப்பியரன்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும், கடினமாக இருக்கும். இதோட கலர் வந்து டீப் எல்லோயிஷ் ப்ரௌன், நல்ல பழுப்பு நிறம் மாதிரி உள்ள ஒரு கலர், மஞ்சளும் ப்ரௌனும் கலந்த மாதிரி உள்ள ஒரு கலர். இதோட ஓடர்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு அது விரும்பத்தக்க ஒரு ஸ்மெல் தான், நம்ம வெறுக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்காது, நல்ல நறுமணம் இருக்கும். மஞ்சள் வந்து நல்ல ஒரு வாசம் இருக்கும் இல்லையா, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான், மஞ்சளுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. நம்ம குழம்புல எல்லாமே வந்து நம்ம சேர்ப்போம் இல்லையா மஞ்சள், மஞ்சள் போடாமல் நம்மளை சாப்பிட முடியாது. நம்ம சவைக்கும் போது இந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து வாயில் போட்டு சவைச்சோம் அப்படின்னா அந்த சலைவா நம்ம உமிழ் நீர் எல்லாமே வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த மஞ்சளில் என்னென்ன கெமிக்கல் கான்ஸ்டிடியூன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா டர்மரிக்கில் எல்லோ கலரிங் மேட்டர் இருக்குது, அதை வந்து குர்குமினாய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து 5% இருக்குது. எசென்ஷியல் ஆயில் வந்து 6% வந்து இதில் இருக்குது. இந்த மெயினாக வந்து அந்த கலரிங் மேட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா குர்குமினாய்ட்ஸ், இதில் வந்து மெயினாக இருக்கக்கூடியது வந்து குர்குமின் 1 இருக்கும் 60%, அதுக்கு கூட குர்குமின் 3 இருக்கும், குர்குமின் 2, டைஹைட்ரோ குர்குமின், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த ஓலட்டைல் ஆயில் வந்து இருக்குது இல்லையா, இதில் வந்து மோனோ அண்ட் செஸ்குவிட்டர்பீன்ஸ் லைக் சிங்கிபெரின் இருக்கும், 25% இருக்கும், ஆல்ஃபா ஃபெல்லாண்ட்ரின் இருக்கும், சாபினின் இருக்கும், டர்மரோன் இருக்கும், ஆட்டர் மெரோன் இருக்கும், போர்னியல் சினியோல், இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அந்த ஆயிலில். இதுதான் வந்து அந்த இதோட காம்பவுண்டு அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, குர்குமின் 1 வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா குர்குமின் 1, 2 வந்து இப்படி இருக்கும், 3 வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த கோலரெட்டிக் ஆக்ஷன் ஆஃப் த எசென்ஷியல் ஆயில் இஸ் அட்ரிபியூட்டட் டு பீட்டா டாலில் மெத்தில் அக்கார்பினால். இந்த கோலரெட்டிக் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா லிவரில் இருக்கக்கூடிய அந்த பைல் பித்த நீரோட செக்ரிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன், அது வந்து இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து அந்த மாதிரி பண்ணும். இது வந்து எதனால் அப்படின்னா பீட்டா டொலில் மெத்தில் கார்பினால் ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறதுனால. இந்த வோலட்டைல் ஆயிலில் இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா பினின், கேம்ஃபீன், லிமோனின், டர்பினின், டர்பினோலின், கேரியோஃபெலின், லினோலூல், ஐசோபோர்னியல், கேம்ஃபர், அப்புறம் யூஜினால், கார்டியோன், கர்சரோன், குவாலோன், ஏஆர் குர்குமின்ஸ், அதை வந்து நம்ம ஆல்ஃபா குர்குமின்ஸ்னு சொல்லலாம், பீட்டா குர்குமின் இருக்கும், காமா குர்குமின் இருக்கும், ஆல்ஃபா அண்ட் பீட்டா டர்மரோன்ஸ் இருக்கும், கர்சர்னான் இருக்கும். ஸோ இது எல்லாமே அதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியன்ஸ். இந்த டர்மரிக்கோட யூசஸ் இது மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நல்ல ஒரு நறுமணம் வந்து கொடுக்கக்கூடியது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்டொமக்கிக் அப்படின்னா நமக்கு நல்ல வந்து அப்பிடைட்டை வந்து நமக்கு தூண்டிவிடும், பசி தன்மையை வந்து நமக்கு தூண்டிவிடும். அதே நேரம் டயூரெட்டிக்ஸு நமக்கு யூரின் செக்ரிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஆனோடைன் ஃபார் பிலியரி கால்குலஸ் அப்படின்னா இந்த நம்ம பித்த கல் வந்து இருக்கும் இல்லையா, பித்தப்பையில் கல்லெல்லாம் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ ஒரு பெயின் வரும் இல்லையா, அதுக்கு வந்து பெயின் கில்லராக இது வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது ஸ்டிமுலன் டானிக், நம்ம பசியை வந்து தூண்டக்கூடிய அந்த டானிக்லேயும் வந்து இது சேர்த்துருக்காங்க. டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு கார்மினேட்டிவ்ஸாக இது இருந்து செயல்படுது. இது ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுது, பீரியட் பெயினை எல்லாமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணும்,
அப்புறம் இது ஸ்பைஸாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம சமையலுக்கு, கலரிங் ஏஜென்ட் ஆயின்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் நமக்கு சளி இருமல் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து ரெமடியாகவும் யூஸ் பண்ணுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பெண்கள்னாலே வந்து மஞ்சள் பூசுகிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எதுக்காக பூசுகிறோம், நம்ம உடம்புல கலர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு இந்த மஞ்சள் வந்து நம்ம போடுவோம். இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ மெயினாக வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. டைஸ்ட் ஆஃப் ஆக்சஸே சோலகாக் காசிங் த கன்ட்ராக்ஷன் ஆஃப் த கால் பிளாடர். இந்த சோலகாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கால் பிளாடர் கன்ட்ராக்ஷனை வந்து தூண்டி விடுறதுக்காக இது ட்ரக்காக வந்து இருந்து யூஸ் ஆகுது. இந்த கால் பிளாடர் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகிறதுனால பைல் ஜூஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது. ஸோ வந்து நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். அதே நேரம் மென்ஸ்ட்ரல் பெயின்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், குர்குமின் ஹேஸ் கோலிரெட்டிக் அண்ட் சோலகாக் ஆக்ஷன் அண்ட் இஸ் யூஸ்டு லிவர் டிசீசஸ். ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷனுமே, இது வந்து லிவரில் வந்து அந்த பைல் ஜூஸ் செக்ரிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், இது வந்து கால் பிளாடரில் அந்த பைல் ஜூஸ் செக்ரிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அந்த பித்த நீர் வந்து ப்ராப்பராக சுரக்கும் போது லிவரில் வரக்கூடிய எல்லா டிசீசஸுக்கும் அது வந்து ஒரு ரெமடியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குர்குமினோட கலர் வந்து எந்த ஒரு கெடுதலும் நமக்கு கிடையாது. இயற்கையான எந்த ஒரு டாக்ஸிக்கும் இல்லாத, நச்சுத்தன்மையும் இல்லாத ஒரு கலர். அதே நேரம் இது ஹீட்டுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், பிஹெச்சுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ சின்ன ஒரு பிஹெச் சேஞ்சுனாலும் இதோட கலர் வந்து மாறும். குர்குமினாய்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஃப்ளோஜிஸ்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது. ஆன்டிஃப்ளோஜிஸ்டிக் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால, இந்த ஆன்டிஃப்ளோஜிஸ்டிக் ஆக்டிவிட்டி எப்படி வருதுன்னா, விச் இஸ் டியூ டு த இன்ஹிபிஷன் ஆஃப் லியூகோட்ரையின் பயோசிந்தசிஸ். இந்த லியூகோட்ரையின் அப்படின்னா என்னன்னா, இது மெயினாக வந்து அலர்ஜி, அப்புறம் அலர்ஜிக் ரைனிட்டிஸ், ஆஸ்மா இந்த மாதிரி டைமில் வந்து சுவாச குழலில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை எல்லாம் டைட்டன் பண்ணுறது மூலமாக மியூக்கஸ் செக்ரேஷன் எல்லாத்தையும் அதிகமாக வந்து தூண்டி விடும். ஸோ இந்த குர்குமினாய்ட்ஸ் வந்து அந்த இதை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இதில் ஏஆர் டர்மிரோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆன்டி ஸ்னேக் வீனம் ஆக்டிவிட்டி இருக்குது. அதாவது இந்த பாம்பு கடித்தா வந்து நமக்கு உடம்பில் வந்து விஷம் ஏறும்போது என்னாகும், பிரெயினில் இருக்கக்கூடிய ஏதாவது பிளட் வெசல்ஸில் பாதிப்பு ஏற்பட்டு ஹெமராஜ், பிரெயின் ஹெமராஜ் வரும் இல்லையா, ப்ளீடிங் வரும். ஏஆர் டர்மரோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹெமராஜிக் எஃபெக்டை வந்து பிளாக் பண்ணும். ஸோ பிரெயின் ப்ளீடிங்கை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு வந்து ஆன்டி ஸ்னேக் வீனம் ஆக்டிவிட்டி இருக்குது. இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் புக். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க் யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.